வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு படம் தான், துடிக்கும் கரங்கள். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விமல், சதீஷ், நிஷா நாரங் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. வேலுதாஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றியும், மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பூர்த்தி பண்ணலாம், எப்படி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து இவங்க கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோவுடைய கதை வந்து ஒரு பக்கம் இருக்க, ஒரு வயதான பெரியவர் வந்து தன்னுடைய பையனை சில வாரங்களாக வந்து காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பெரியவரும் நம்ம ஹீரோவும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பெரியவர் வந்து ஹீரோ கிட்ட தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம ஹீரோவும் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ஒரு ஐஜியோட பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த பெரியவருக்கு உதவ போக ஹீரோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சமாளிச்சாரா இல்லையா, காணாமல் போன அந்த பெரியவரோட பையனை வந்து ஹீரோ தேடி கண்டுபிடிச்சா இல்லையா, இந்த கதையில் இருக்கக்கூடிய திருப்பங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட ஆரம்பத்துலேயே வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ, ஸோ அவர் வந்து யார், அவருடைய ஃபேமிலி வந்து என்ன, அவருடைய லவ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ரசிக்கும்படியான சில காட்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கான அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இவங்க வச்சிருக்கிற சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத விதமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இந்த படத்துடைய திரைக்கதையில் சுவாரஸ்யம் வந்து குறையுது. ஆக்டர் விமல் ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து அங்கங்க லைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதையோட ஒன்னா தான் அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து வரும். அண்ட் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறதும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆடியன்ஸான நாமளே வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் எல்லாரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்தை ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தோட விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ஃப்ரீ டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.